எடுத்துக்காட்டு 2.12 மற்றும் 2.13. 2.12 பார்ப்போம். 0.12 மற்றும் 0.13 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறா எண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை விகிதமுறா எண்கள் கேட்டிருக்காங்க? 3 விகிதமுறா எண்கள். அந்த 3 விகிதமுறா எண்களும் பார்த்தீங்கன்னா எவையேனும் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா எவையேனும் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஏதாவது ஏதாவது 3 எண்கள். ஸோ மொதல் 3 தான், லாஸ்ட் 3 தான், இடைப்பட்ட 3 தான் கிடையாது, எண்ணற்ற விகிதமுறா எண்கள் இருக்கும். அதில் வந்து ஏதாவது 3 விகிதமுறா எண்கள் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணணும்? கொடுக்கப்பட்ட எண் வந்து விகிதமுறை என்ன இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 0.12, 0.13 என்ன பண்ணியிருக்காங்க? முடிவுறு எண்ணா இருக்கு. அப்போ முடிவுறு எண்ணா என்னது? விகிதமுறு எண். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 விகிதமுறு எண்களுக்கு இடையே ஏதாவது 3 விகிதமுறா எண்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 விகிதமுறு எண்கள் கொடுத்துருந்தா நம்ம தசம விரிவில் என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். 0.1, 0.01, 0.001 ஆட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்த நம்ம விகிதமுறா எண்கள் கண்டுபிடிக்க போகிறோம். 0.12 0 நம்ம எழுதலாமா? 0.13 0 எழுதலாம். நான் உங்களுக்கு என்கோட்ல குறித்து ஏற்கனவே காமிச்சிருப்பேன். 0.12 இருக்கும். இங்கே வந்து 0.12, 0.13 எது கிடைப்பட்ட எண்? 0.1க்கும் 0.1க்கு இடைப்பட்ட எண்ணில் தான் இது இருக்குது. அப்போ நமக்கு 0.12, 0.13, இதில் வந்து 0.120, 0.130 எடுத்து எழுதுனோம்னா 0.121, 0.122, 0.129, 0.13 0 நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 0 வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இப்போ 0.120 அடுத்த எண் என்னவாக இருக்கும்? 0.121, அடுத்து 0.122, 0.123, அடுத்து பார்த்தீங்கன்னா 0.124, 0.125, இப்படியே போயிட்டே இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 0.129, 0.130. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து 0.130-ம் 0.120-லேருந்து ஸ்டார்ட் பண்ணது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் வந்து நமக்கு இடைப்பட்ட விகிதமுறா எண்கள். 2 விகிதமுறு எண் கொடுத்துருந்தாங்கன்னா விகிதமுறா எண்ணுக்கு நம்ம என்ன செய்யலாம்? 0.1, 0.01 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா விகிதமுறா எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிவுறு சுழல் தன்மை அற்றதாக இருக்கணும். முடிவுறு சுழல் தன்மை அற்றதாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறாமல் சுழல்தன்மை அற்றதாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 0.01 ஆட் பண்ணுறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 விகிதமுறை எண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது 3 விகிதமுறை எண்கள் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 எழுதிக்கலாம், இல்லை இந்த எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 எழுதிக்கலாம். ஸோ எந்த 3 இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஃபஸ்ட்டு 3 விகிதமுறை எண்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 2.13. இப்போ பார்த்தீங்கன்னா 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்கள் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா முடிவுறாததும் சுழல் தன்மையற்றதாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து டாட் டாட்டாக வச்சுருக்காங்களா, அப்போ இது வந்து என்னது நமக்கு முடிவுறாததாக இருக்கும், முடிவுறாததாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த எண்களுமே ரிப்பீட்டடாக வரல, அப்போ இது பார்த்தீங்கன்னா சுழல் தன்மை அற்றதாகவும் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, 2 எண்களும் ஒரு விகிதமுறா எண்கள். இந்த 2 விகிதமுறா எண்களுக்கு 2 விகிதமுறு எண்கள் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5.1, 5.1 அப்படிங்கிற எண் வந்து நமக்கு பொதுவாக இருக்குது. அதுக்கு அடுத்த எண் தான் மாறி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 0.5, 3, 5, 3 இதுக்கு அடுத்த எண்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்குது. அப்போ 5.1, 5.1 இதுக்கு அடுத்த எண்கள் தான் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், 0.5, 1, 5, 2, 0.5, 1, 5, 3 இப்படியே நம்ம எழுதிட்டே வந்தால் என்ன வரும் நமக்கு, 0.5, 3, 5, 3 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிற வந்து பார்த்து பிரிக்கணும், எந்த 2 எண்கள் வந்து கொடுக்கப்பட்டதில் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்த்து பிரித்து நம்ம வந்து எத்தனை விகிதமுறை எண்கள் கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 விகிதமுறை எண்கள் கேட்டிருக்கனால இந்த 2 எண்களை நம்ம வந்து இது கேன்சல் எழுதிக்கலாம்.